அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் பெண் துப்பறியும் நிபுணரான யாஸ்மின். டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துவது என்பது ஒரு சவாலான தொழில். அப்படிப்பட்ட தொழிலிலே ஒரு பெண்மணி வெற்றிகரமாக இயங்குகிறார் என்றால் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் அவர் சந்தித்துவிட்டு இந்த வெற்றியை அடைந்திருப்பார் என்பதை எளிதிலே நாம் ஊகித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண் துப்பறியும் நிபுணர் தான் யாஸ்மின். இதுவரை 400 மேற்பட்ட வழக்குகளை சந்தித்துள்ள யாஸ்மினின் குழுவில் 75 பேர் பணியாற்றுகிறார்கள். ஒரு பெண் துப்பறியும் நிபுணராக தான் சந்தித்த பிரச்சனைகள், எதிர்கொண்ட போராட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் யாஸ்மின். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். டிடெக்டிவ் பணி அப்படின்றது ஒரு சவாலான பணி. அப்படி இருக்க எப்படி நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தீங்க? ஆக்சுவலி எனக்கு டிடெக்டிவ்னு ஒரு ஃபீல்டு இருக்கிறதே தெரியாது. ஸ்டோரிஸ்லேயே தான் படிச்சிருக்கேன் நிறையா. நீங்கள் முதல் முதலாக வேலைக்கு சேர்ந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? பெண் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு துப்புரியும் நிபுணராக பணிபுரிவதற்கான தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு உங்களை சோதனை பண்ணி பார்த்தாங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாம் வந்து ஒரு டீமாக அனுப்புவாங்க. அதோட போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது அப்படி இப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் பண்ணுற மாதிரி. துப்புரிய நாவல்கள்லாம் அதிகமாக படிப்பீங்களா? பெருசாக நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன வயசாக இருக்கும்போது ராஜேஷ்குமார் சார் அவரோட நாவல், ஏன்னா அப்போது நம்ம தமிழ்நாட்டில் அவரோட இதுதான் ரொம்ப ஃபேமஸ். எந்த காலகட்டத்தில் தனியாகவே இந்த தொழிலை பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க? எதுவுமே இண்டிபெண்ட்டாக பண்ண முடியல. ஒரு கேஸ் வந்தாலும் அதை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கே வந்து என்னோடய எத்திக்ஸ் மீறுற மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலும் எது மாதிரியான கேஸ்கள் உங்களை தேடி வரும்? இல்லை நம்ம நம்புகிற ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஏதோ ஏமாத்துறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு துப்புரியும் நிபுணராக போலீஸோடு இணைந்து நீங்கள் பணியாற்றுவது உண்டா? டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து எனக்கு கிளைண்ட் அனுப்புறதும் உண்டு. ஓ, வர கேசஸ் வந்து நிறைய வரும். அது வந்து ஒரு சிலரை பின்தொடுவதற்கு மாறு வேஷம்லாம் கூட நீங்கள் போட்டிருக்கீங்களாமே. நிறைய கேஸ் வந்து சேல்ஸ் கேர்ள். இப்போ அந்த மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி போட்ட மாறு வேஷங்களில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்த மாறு வேஷம்னா எதை சொல்வீங்க? ஜோசி கரியா போன வேஷம் வந்து கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. அவன் ஏன்னா நிறைய உங்ககிட்ட வழக்கோடு வர்றவங்களில் கணவன் மனைவியுடைய எண்ணிக்கை அதிகமாக காதலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தேகத்தை மீறி வந்து லவ்வர்ஸ் மேலே 10 லவ் பண்ணியிருப்பாங்க. பட் திடீர்னு வந்து என்னமோ அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்னொரு சைடு என்னன்னு பார்க்கணுன்னு தேவைப்பட்டிருக்கும். இந்த டிடெக்டிவ் தொழிலில் பொதுவாக என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தரை பற்றி நம்ம என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா விசாரிக்கவும் கூடாது. நிழல் மாதிரி அவங்க பின்னாடியே இருந்ததை நம்ம ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுலையே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதை மீறி சில இடத்துல என்கொயரி பண்ணணும் அப்படின்னா. நீங்கள் சந்தித்த சிக்கலான கேஸ்கள்னா எதை அதை சொல்வீங்க? ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. ஃபோன் பண்ணும்போது, மேடம் நான் உங்களை நேரில் தான் பார்த்து பேசணும், எனக்கு ஃபோனில் பேசக்கூடிய பயமாக இருக்குது. பர்சனலாக பேசுகிற விஷயங்கள் கூட வந்து எனக்கு மற்றவங்களுக்கு தெரிய வருது, அதனால் உங்கள்கிட்ட ஃபோன். இந்த டிடெக்டிவ் தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருப்பதுக்கு உங்கள் குடும்பத்தினர் முழு ஆதரவு தராங்களா? குழந்தைங்க ரொம்ப குஷியாக, ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருந்ததுனால ரொம்ப குஷியாக. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுது, ஐயோ மம்மி சூப்பர் ஃபீல்டு இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அதனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயந்தார். இந்த பணி சம்மந்தமாக இந்தியா முழுமைக்கும் நீங்கள் சுற்றிருக்கீங்க, அது மாதிரி வெளிநாடுகளுக்கும் போன அனுபவம் உண்டா? பட் இது வரைக்கும் நான் போனதில்லை. என்னோடய டீம் போயிருக்காங்க. போக வேண்டிய அவசியம் இருக்கலை, நான் போகணுங்கிற அவசியம் இருக்கலை. கணவனை நடத்த சரியில்லை, அவரை நீங்கள் கண்காணிக்கணும்னு பெண்கள் உங்ககிட்ட புகார் கொடுத்த சம்பவங்கள் உண்டா? சந்தேகம் அதிகமாக படுறதே பெண்கள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு
இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். எங்களை மாதிரி லேடிஸ் இருக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து ஈஸியாக ஜென்ஸ் கிட்ட போகிறது கொஞ்சம். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து புத்தகமாக எழுதியிருக்கீங்களா? அனுபவம் அப்படின்னா வந்து நான் பார்த்த கேசஸ் எல்லாம் வந்து குமுதம் ஸ்நேகிதியில் வந்து ஒரு ஒரு 40 எபிசோட் பக்கம் வந்துச்சு. நிறைய இதில் வந்து என்னோட இந்த பணி உங்களுக்கு நிறைவாக இருக்கா? ஏன்னா யாருமே பண்ண முடியாத விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் இல்லையா? ஒரு அதுதான் சொல்லலைங்களா, ஒரு சீக்ரெட்டாக வந்து கொடுக்குறாங்க.